அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி இந்த உலகம் ஃபுல்லாகவே கொரோனா வைரஸ் ஆட்டி படைக்குது எல்லாருக்குமே வந்து இது தெரிஞ்ச விஷயந்தான் இதற்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஞ்ஞான அறிவை வச்சு எப்படியாவது இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போராடிட்டு வரோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜோதிட வல்லுநர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே கிரகங்களின் அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை மாதிரி பிரச்சனை வரத்துக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கோவில்களில் சிறப்பு யாகங்கள் பூஜைகள் எல்லாமே நடைபெற்று வருது இந்த கொரோனாவை சீக்கிரம் வந்து இந்த உலகத்தை விற்று போக்குறதுக்கு கடவுளால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து நம்புகிறாங்க ஸோ நீங்கள் எந்த ரகத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சித்திரை மாதம் அப்படினாவே அதோ பங்குனி சித்திரை இப்படின்னு சொன்னாவே இந்த டைம் கோவில் திருவிழா பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கோவில் திருவிழா அந்த காலத்தில் உருவானதே வந்து எதற்காகனா மக்கள் வந்து சுத்தமாக இருக்கணும் நோய்கள் நொடிகள் அண்டாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி திருவிழா வந்தால் எல்லோரும் ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பார்த்திங்கன்னா சிறப்பு யாகங்கள் சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறுதோ இல்லையோ கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு யாகங்கள் பூஜைகள் நடைபெறும் அந்த ஒரு காரணத்துக்காக ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் தெளிக்கிறதா இருக்கட்டும் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறதா இருக்கட்டும் சொந்தங்கள் ஒன்று சேர்றதா இருக்கட்டும் இன்பம் பெறுகிறதா இருக்கோ இருக்கட்டும் இது போல் பல விஷயங்கள் நடைபெறும் மகிழ்ச்சியாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மருந்து அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் இந்த பங்குனி மாதமும் சித்திரை மாதமும் ஸோ அது வந்து இந்த வருஷம் கெட்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம் காரணம் இந்த கொரோனா வைரஸ் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் வெளியாக இருக்குது அது என்னன்னா ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் வரலன்னா கோவில் திருவிழா நடந்திருக்கும் கோவில் திருவிழானா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் யாருக்காவது திடீர்னு பார்த்தீங்கன்னா சாமி வந்துடும் அப்போ சாமி வரும்போது ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க இந்த பூமிக்கு வந்த கஷ்டம் எப்போ தீரும் இந்த மாதிரி எதுவும் அது ஒரு கேள்வி கேட்பாங்க ஸோ அது தான் ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆம்பூரில் திடீர்னு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு வந்திருக்கு அவங்க அருள் வாக்கு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பை அடைய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது கொரோனா பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த பெண் அந்த பெண்ணுக்கு திடீர்னு சாமி வந்து என்ன சொல்றாங்க அவங்க என்ன கேட்கறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க கொரோனா வைரஸ் ஏழு மாதங்களுக்கு பிறகுதான் இந்த உலக விட்டு செல்லும் அப்படிங்கிற மாதிரி ஆம்பூர் பெண் ஒருவர் அருள்வாருக்கு கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அதை தற்போது வீடியோவே எடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிக்டாக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் சமூக நிலதளங்களில் ரொம்ப வைரலாக பரப்பிட்டு இருக்காங்க இப்போ இந்த தகவல் தான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி அருள்வாக்கு வந்து அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க கேட்கலாம் கொரோனாவால் உலகம் முழுவதும் மக்கள் அவதி அடைந்து வருகிறார்கள் இதற்கு இன்னும் தடுப்பு மருந்துகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படாததால் மக்கள் உயிரிழப்புகளையும் பாதிப்புகளையும் சந்தித்து வருகிறார்கள் இந்த நோய் எப்போது கட்டுக்குள் இருக்கும் என எதிர்பார்த்து வரும் நிலையில் ஆம்பூரில் ரயில் நிலையம் அருகே ஒரு பெண் அருள்வாக்கு கூறுகையில் இந்த நோய் ஏழு மாதங்கள் கழித்துதான் போகும் என அவர் கூறியுள்ளது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அருள்வாக்கு வந்த பெண் கூறுகையில் இந்த சுற்றுப்புற சூழலில் இந்த நகராட்சியிலே பல உயிர்களை பழிவாங்குவேன் கொள்ளை நோயை நாங்கள் உருவாக்கினோம் கலியுகத்தின் ஆரம்பமடி இது கலியுகம் தொடங்கினால் இதைவிட பேரழிவே ஏற்படும் இது ஆரம்பத்தின் அறிகுறிதான் இன்னும் ஏழு மாதத்திற்கு பிறகே ஒரு முடிவு வரும் அதற்கான மருந்தும் வரும் இப்போது இந்த நோய் உலகை விட்டு போகாது இது கடவுளின் ஈசனின் என் பரம்பொருளின் படைப்பில் உண்டான சூட்சமாம் என் நாதனின் சூட்சமம் என் பதினாறு கைகளும் உனக்கு அருள்பாளிக்கும் நான் அங்காள பரமேஸ்வரி பத்திர காளி பத்து தலை நாகமடா ஏழு மாதத்திற்கு பிறகே இதற்கு ஒரு முடிவு பாவிகள் அதிகரித்து விட்டனர் பொய் திருட்டு கொள்ளை கற்பழிப்பு கொலை அதிகரித்து விட்டன உன்னை நான் சோதித்தால் இன்னொருவன் திருந்துவான் என் ஆலயத்திலே உனக்கு மட்டும் வேதனை இருக்கிறது என நீ கூறுகிறாயே நான் குடியிருக்கும் அனைத்து சன்னதியிலும் பூஜை செய்யவில்லை கற்பூரம் ஏற்றவில்லை மனிதர்களாகிய நீங்கள் எங்கள் சினத்தை சீண்டிவிட்டீர்கள் மேற்கு திசையில் இருக்கும் அனைத்து கிராமங்களிலும் இந்த நோய் பரவும் அது கடவுளின் செயலால் உருவாக்கப்பட்டது மனிதர்களின் செயலால் அந்த நோயை அழிக்க முடியாது என கூறிவிட்டு மஞ்சள் நீரை குடித்து விட்டு மலையேறிவிட்டார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தான் சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லைங்க இது பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமான செயல்கள்லாம் நடந்துட்டு வருது அதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வேறு எந்தெந்த ஊரில் இது மாதிரி செயல்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத முதல்ல இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆம்பூரில் நடந்திருக்கு ரொம்ப பரபரப்பாக இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைரலை பரபரதுனால ரொம்ப பரபரப்பாக இந்த விஷயம் தான் பேசப்பட்டு வருது இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதாவது அருள்வாக்கு கோவிலில் சொல்லும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் அதாவது நம்ம தனியாக இருக்கும் சுற்றி யாரும் இல்லை அப்போ வந்து ஒருத்தருக்கு சாமி வந்ததெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது ரொம்ப பயமாக இருக்கும் அதுவும் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கோவில் திருவிழாவில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அங்காள பரமேஸ்வரி பெரியம்மான்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அதே போல் அருள்வாக்கு குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான தகவல் அதிகமாக அருள்வாக்கு வந்து அம்மன் கோவில்களில் வரும் திருவிழா டைமில் வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் அதை வந்து வாயில் வச்சுருப்பாங்க அழுத்தி பிடிச்சி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து சாந்தப்படுத்துவாங்க அதுவும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அழகு குத்தம் போது வந்துடும் அப்போலாம் வந்து கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம் அதுவும் அளவு சொல்கிறதுலாம் எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுற்றி இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் கடவுளோட துணை இருந்தால் கடவுளோட நினைப்பு இருந்தால் அதெல்லாம் எதுவுமே பெருசாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே போல் பூ மிதித்தல் இது போல் பார்த்திங்கன்னா தமிழர்களின் பண்டிகைகளில் பல விதமான விசித்திரமான உண்மைகள்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அம்மனோட அருளே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பயங்கரமாக கிடைக்கும் ஆனால் ஒரு சிலர் வந்து இதை பின்பற்றாதனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அம்மனோட கோபத்து காலாயிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதெல்லாம் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கேள்வி கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அதே போல் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நான் கேள்வி வரைக்கும் ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு இடத்துல முனியப்பன் கோயில் இருக்கு அந்த கோவில்ல திடீர்னு ஒருத்தருக்கு வந்து அருள் வாக்குதா தகவல் வந்தது சரி என்னதான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்களும் ரொம்ப ஆவலோட கேட்டோம் என்ன இந்த ஊருக்கு அதாவது எங்க ஊருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த கொரோனா வைரஸ் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதிகமாக பரவிடும் நிறைய உயிர் போயிடும் ஸோ அதனால் ஊரை சுற்றி காப்பு போடுங்க அப்படிங்கிற மாதிரி கட்டளையிட்ருக்கான் முனியப்பன் சாமி ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா வேப்பில் எடுத்துகிட்டு போய் ஊரை சுற்றி வந்து மஞ்சள் தண்ணி தெளித்து காப்புலாம் போட்டிருக்காங்க ஸோ இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் என்ன காரணமாக சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து தன்னுடைய தேவைக்காக வெளியில் வந்து போயிட்டு வராங்க அதாவது காய்கறி தேவைக்கா இதுக்காக அது வந்து கொரோனா வைரஸ் இருக்க ஏரியாவுக்கு அதாவது அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு வராங்க அங்கே போய் யாராவது ஒருத்தர் கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எச்சரிச்சிருக்காரு இது போல் எங்கள் ஊரில் ஒரு சில விசித்திரமான செயல்களும் நடந்துட்டு தான் இருக்குது மேக்சிமம் பார்த்திங்கன்னா எங்கள் கிராமம் அப்படிங்கிறதுனால எங்கள் ஊரில் இது போல விசித்திரமான செயல்கள் நடக்குது உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி ஏதாவது விசித்திரமான செயல்கள் நடந்திருக்கா அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் கீழே பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் இதை பார்த்து வந்து தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நிறைய பேர் சிட்டி சைடில் இருக்கவங்கலாம் என்ன நினைப்பாங்கன்னா இதெல்லாம் சும்மா இது வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டில் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து விடுறதுலாம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக பரவுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படி இது வைரலாக பரவும் போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கங்கே விஞ்ஞானிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க வைரஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க என்னென்னா மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணி தெளித்து கொரோனாவை விரட்டிடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கிண்டெல்லாம் நிறைய பேர் செஞ்சாங்க மஞ்சள் தண்ணி தெளித்தா வந்து கொரோனா வந்து விரட்ட முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் சின்ன சின்ன நோய்கள் மஞ்சள் தண்ணியால் சாவக்கூடிய நோய்கள் போகும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி விசித்திரமான செயல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கிராமங்களில் இன்னும் கடைபிடித்து வராங்க அப்படின்னே சொல்லலாம் உங்கள் கிராமங்களில் இது போல கடைபிடித்து வராங்களா உங்கள் கிராமத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயிலை பொறுத்தவரை அதுவும் இந்த மாதம் ரொம்பவே பிரபலமாகவும் இருக்கும் அதுவும் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது அது கிராமத்தில் இருந்தால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு அனுபவமே தெரியும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க உங்கள் ஊர் திருவிழா இந்த வருஷம் வந்து கொரோனாவால் தடைப்பட்டுச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அருள்வாக்கு இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இதே போல் வைதீஸ்வரன் கோவிலாக இருக்கட்டும் அங்கே வந்து அருள்வாக்கு சொல்கிற ஒரு இது போல் தான் பார்த்திங்கன்னா பல விசித்திரமான செயர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதை பற்றி தனியாக நாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அதே போல் கிரகங்களின் அடிப்படையில் என்னென்ன பிரச்சனைகள் இந்த உலகத்திற்கு ஏற்பட்டிருக்கு எந்த காரணத்தை இந்த கொரோனா வைரஸ் நம்ம உலகத்தை ஆட்டி படைக்குது அப்படிங்கிற ஒரு சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிடாளர் வல்லுநர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த தகவலையும் நம்ம பார்த்தோம் அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிறுவன் குட்டி ஜோதிட சிறுவன் அபிக்கியா ஆனந்த் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து கணிச்சு சொல்லியிருந்தார் அவர் சொன்னதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸுக்கு பல வகையான விசித்திரமான ஒரு சில மருந்துகள் மருந்துகள்னு சொல்கிறது வந்து இங்கே தீர்க்கக்கூடிய மருந்துகள் இல்லை காயத்துக்கான மருந்துகளும் கிடையாது அதாவது சொல்லால் எப்போ தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அபிகே ஆனந்த் அவர்கள் சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரையும் பேராபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் ஜோதிட வல்லுநர்களும் டிசம்பர் மாதம் ஒரு சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வரப்போகுது அந்த டைம்ல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆபத்துகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் இந்த டிசம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அருள்வாக்கு சொல்லும் போது கூட ஒரு ஏழு மாதத்துக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சாமியை அவர்கள் அந்த அந்த அதாவது அங்காள பரமேஸ்வரி அவர்கள் அருள்வாக்கு சொல்லும் போது கூட ஏழு மாதம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வருது ஸோ டிசம்பரை தாண்டிட்டால் கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாராலையும் நம்பப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது குறித்து உங்களோட கருத்து என்ன இந்த இந்த மாதிரி இருக்க விஷயத்தை நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க ஏன்னா நம்பிக்கை தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாகவே இருக்குது கடவுள் அப்படினாவே நம்ம வந்து நம்பிக்கை தான் ஸோ இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ